பரபரப்பான முறையில் தலைவர் 169 வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லோருமே தலைவர் 169 பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. எல்லா அந்த படத்துக்கான அப்டேட்டு தான் ஆர்வமுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தலைவர் 169 அதாவது நேத்தி நெல்சன் வந்து அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவு ஒரு உற்சாகம் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்த்தோம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இப்போ தலைவர் 169 அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதை இப்போ வச்சுருக்காருங்க. அது இன்னும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறது. முன்னாடி அண்ணாத்தே இருக்கும் இல்லையா, இப்போ அதை மாற்றிட்டு தலைவர் 169 வைத்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி, இதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று, தலைவர் 169 ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் படப்பிடிப்பு தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு டான், அதில் வந்து அந்த டார்க் காமெடி படம், அந்த டார்க் காமெடி படம்லாம் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா ஹீரோவுடைய இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தாங்க முடியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் அந்த அந்த காமெடி எவ்வளோ ஹிட் ஆனதுக்கும் அந்த படைய பல ஒரு சீன் வரும் அதில் செந்தில்க்கு, அந்த மாதிரி அது ஹிட் ஆகிறதுக்கு அந்த ஹீரோவுடைய முழு இன்வால்மெண்ட், அவங்களால மட்டும்தான் அது பயங்கரமாக ஹிட் அடிக்க முடியும். அந்த ஒரு சரியான ஒரு பொட்டென்ஷியல் உள்ளவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் படத்தில் நீங்கள் காமெடிலாம் சொல்லி கேட்கவே வேணாம், அதெல்லாம் வேறு லெவலில் வந்துட்டு இருக்கோம். நெல்சனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் இந்த இடம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ டாக்டரில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அமைதியாகவே போகிறார், ஆனால் நம்ம சிரிச்சுட்டு இருப்போம் படங்களில், ஏன்னா அந்த கிங்ஸ் லீக்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பீஸில் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, பட் பார்ப்போம். அதான் ஒரு தோல்வி வந்து அதில் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு வெற்றி கொள்வது தானங்க மனிதனுடைய அழகு. ரொம்ப அற்புதமாக வரும்னு எதிர்பார்க்குறாங்க. தலைவர் 169 சூப்பரான முறையில் படப்பிடிப்பு முடிஞ்சு பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியிலையும் இருக்கிறதாக கேள்விப்பட்டேங்க. நன்றி.